வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜேசிபி வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு ஆப்ரேட்டர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ஜேசிபி ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஜேசிபி ஆப்ரேட்டர்கிட்டே வந்து கேட்போம். நீங்கள் எத்தனை வருஷமாக பிரதர் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க? நான் ஒரு 10 வருஷமாக ஓட்டுறேன் சார். 10 வருஷமாக ஓட்டுறீங்களா? எத்தனை வருஷமாக கிளீனராக ஒர்க் பண்ணீங்க? நான் 1 வருஷமாக கிளீனராக ஒர்க் பண்ணேன். 1 வருஷமாக உங்கள் பஸ் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணீங்களா? 1 வருஷமாக ஒர்க் பண்ணீங்க. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, ஜேசி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை பிரதர், ரொம்ப ஈஸி தான். உள்ளே வாங்க பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜேசிபிக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும்? வண்டியை முதல் ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரதர் பண்ணணும்? இதுதான் ஃப்ரண்ட் லிவரு. ஆ, இதை வந்து நீங்கள் மேலே தரீங்கன்னா மேலே ஏறும் லிவர். பைடி ஃப்ரண்ட் பக்கெட் வந்து ஃப்ரண்ட் லோடர் வந்து முன்னால் ஏறுங்களா? ஆமாம், மேலே ஏறும். சரிங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கினா இதுலேயே உங்களுக்கு குறி போட்டுருப்பாங்க, பார்த்துங்களேன். சரிங்க. எங்க போட்டிருக்காங்க? இங்க போட்டிருக்காங்களா? ப்ளஸ் மாதிரி போட்டிருக்காங்களே. ஆமா ஆமா. இது அப் டவுன். கீழே வந்தா கீழே வந்துரும், மேல வந்துனா மேல. பைட் இப்ப க்ளோஸ் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த பக்கம் ஆயிட்டோம்னா அது க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் இப்ப நம்ம ஓபன் பண்ணோம்னாக்கா இந்த பக்கம் ஆயிட்டீங்கன்னா அது ஓபன் ஆயிடும். அப்படி ஓபன் பண்ணி காட்டுங்க. அவ்வளவுதான். அங்க ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ணி காட்டுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ பக்கெட்டை கீழே வைங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே பாருங்க. இது அப்படியே கீழே வைத்தீங்கன்னா பக்கெட்டை அப்படியே கீழே. ஓகே பிரதர், சூப்பர். ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு. இது பேக் பக்கெட் ஆயிடுச்சு. அடுத்து பேக் லோடர் பார்க்கலாங்களா? இது ஃப்ரண்ட் லோடர் ஆச்சு. பேக்கில் பார்த்துக்கலாமா? இப்போ பேக் லோடர் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு இல்லாமல் லோடு போடுறதுக்கு வண்டியும் வந்துடுச்சு. கூடவே நம்ம வந்து என்ன சொல்கிறது, லோடு போடுறதுக்கு கூடயே பேசிக்கிட்டே பார்க்கலாம். தலைவர் வந்து எப்படி லோடு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம வேலை செய்யும் முன்னாடி ஆர்பிஎம்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் வச்சுக்கணும். ஆர்பிஎம் வந்து குறிப்பிட்ட லெவலில் வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை ஆர்பிஎம்ல வைப்பீங்க பிரதர்? 1500 வைப்பேன். 1500 வைப்பீங்க. 1500 வச்சா வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாங்களா? ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். சரிங்க பிரதர், இப்போ வண்டிக்கு லோடு போடும்போது அப்படி எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு பண்ணலாம். பாருங்கள் பிரதர் வந்து 1500 ஆர்பிஎம்ல வச்சுருக்காரு. ஓகே வச்சுட்டு இது ரெண்டும் என்ன பிரதர்? லிவர். இது ரெண்டு லிவருங்களா? ஒரு லோடு போகிற வாரி போகிற பாருங்க. சரிங்க பிரதர். இப்போ வந்து பேக் லோடரில் வந்து நண்பர் வந்து இப்போ லோடு போட போகிறாரு. இங்கே பா வாங்க நண்பர்களே, இப்போ வந்து பேக் லோடருக்காக வந்து 1500 ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிட்டாவில். இப்போ வந்து இந்த ரெண்டு லிவரை வச்சு பேக் லோடர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. சரிங்க பிரதர், பண்ணுங்க நீங்கள் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வண்டியை வந்து நேராக நிற்கணும்னாக்கா, ஸ்டெப்பாக நிற்கணும்னாக்கா. சரிங்க. இந்த டெப்ளோசரை போட்டுக்கணும். எதுங்க? ரெண்டு லிவர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இதை கீழே ஆயிட்டுனா அப்படி ஆயிட்டு ஒரு சைடு ஏறும். இப்படி ஆயிட்டுனா அந்த சைடு ஏறும். ஈவனாக வச்சுக்கணும். அப்படியே ஃப்ரண்ட்டில் பாருங்கண்ணா. ஃப்ரெண்ட்ல இப்போ இந்த லிவர் இருக்குல்ல. சரிங்க. எந்த லிவர்? இந்த லிவர் இல்லை. சரிங்க. இதை கீழே ஆயிட்டீங்கன்னா வண்டி கீழே ஆயிட்டு. ஓ, அந்த பக்கெட் வந்து கீழே உட்காந்துக்கும். நல்லா நேராக இருக்குதா? வண்டி சமமாக இருக்குல்ல. ரெண்டு பக்கெட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க. ஒரு பக்கெட் பண்ணுங்க. இந்த சைடு வரணும்னா இந்த சைடு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அப்படியே ஈக்குவலாக வச்சு இழுத்தீங்கன்னாக்கா அது தானே பண்ண வரணும். அப்படியே நம்ம அந்த பூவை மட்டும் மேலே போயிடணும்னா மேலே வந்துடும். அந்த டேங்கர் லெவலுக்கு கரெக்டாக இந்த சைடு தூங்கி பண்ணினா போதும். டேங்கர் போயிடும். சரி, அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டு அது மண்ணு கொண்டு போட்டுரும். சரிங்க சார். இப்போ நம்ம போகணும், வெளியே போகணும்னு சொல்லிட்டு இது போக லோடு போட
மடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கீழே கருத்தேன், மேல தூக்கணும், மேல தூக்கினா வண்டி கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்பிஎம் என்ன பண்றோம், நம்ம மேல தூக்கிடுறோம், கம்மி பண்ணிடுறீங்க. கம்மி பண்ணிடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி வந்து வீடியோவில் ரிவ்யூ பண்ணி வண்டி எப்படி ஈஸியாக ஓட்டுறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிராக்டருக்கு போட்ட லோடுக்கு வந்து அங்கே வழி இல்லை, அதனால் வந்து வழி ரெடி பண்ணுறதுக்கு ஜேசிபி போகுது.